வணக்கம் நேயர்களே. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் உங்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க தொலைப்பாலம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்கு திருமதி லலிதா அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. பூ அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பூ அப்படின்ன உடனே பார்த்தீங்களா, நான் வார்த்தையில் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே ஒரு புன்னகையே வருது. பூ அப்படின்ற உடனே எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ன உடனே புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கூட பூ தான் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பூக்கள் எல்லாம் வந்து எந்த பொருளை வச்சு பூக்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருமதி லலிதா அவர்கள். அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை, நீங்களும் இதை வந்து கற்றுக்கணும், நாங்களும் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2272487 மற்றொரு எண் 2272488. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சி எங்களோட தொடர்பு கொள்ளலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல சொல்லுங்க, நீங்கள் வந்து பூ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், அந்த பூவை வந்து எந்த பொருளை வச்சு நீங்கள் செய்கிறீங்க? பேப்பரில் ஃப்ளவர். பேப்பரில் ஃப்ளவர். ஸோ பேப்பர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, வேறு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஷார்ட்ஸ் கிளாத்து. பேப்பர்லேயே நிறைய விதம் இருக்குது, எல்லா பேப்பர்லையுமே செய்யலாம், நியூஸ் பேப்பரில் கூட செய்யலாம், ஒயிட் பேப்பரில் செய்யலாம், ஷார்ட்ஸ் கிளாத்து, அப்புறம் வந்து ஆர்கண்டி கிளாத்து, அப்புறம் சார்ட் பேப்பர், அப்புறம் இன்னொரு க்ரீன் பேப்பர், நிறைய ஃப்ளவர் நம்ம எதில் வேணாலும் செய்யலாம். பேப்பர்லயே இத்தனை வகை இருக்கு. அப்புறம் வந்து டிஷ் பேப்பர்லயும் செய்யலாம். ஓ, டிஷ்யூ பேப்பர்லயும் செய்யலாம். எல்லாரும் வந்து டிஷ்யூ பேப்பர் நம்ம முகம் துடைக்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடுறதுல தான் இருப்பாங்க. ஸோ அதில் கூட பூவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய வகை பேப்பர் எல்லாம் சொன்னீங்க, எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம், இப்போ நியூஸ் பேப்பரில் பண்ணுறோம் அப்படின்னா அது கலர்லாம் கொண்டு வர முடியாதுங்க? நம்ம கலர் அடிச்சுக்கலாம். அதுதான் சார்ட் ஒயிட் பேப்பர், நியூஸ் பேப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட்டாக இருக்கும்ல, ஆமாம், அதில் கூட செஞ்சுக்கலாம். ஓஹோ, ஓகே, ஒயிட் பேப்பர். அப்போ நியூஸ் பேப்பரில் எழுத்துக்கள் இருந்தாலுமே அதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ பேப்பரில் ஊறி போகாதுங்களா? அது நம்ம கிஃப்ட்டு இந்த மாதிரி பண்ணுறோம்ல, அவங்க ஜாக்கிரதையை நம்ம நினைவாக வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதில் அந்த நியூஸ் பேப்பர்லேயே வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா போது அது ஒரு மாதிரி ஊறி போகும், காய வச்சுட்டா ஊறாது, அது ஃபேப்ரிக் பெயிண்ட் தானே அடிக்கிறோம். ஓஹோ, ஓகே, அதனால அது ஊரு. ஸோ இதுக்குன்னு பிரத்யேகமாக பெயிண்ட், அந்த பெயிண்ட்ல தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேப்பர்லாம் சொன்னீங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல கூட நிறைய வச்சிருக்கீங்க, சூப்பர் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து இருக்கு. பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கு. ஸோ பாருங்க, எல்லோ கலர்ல ஃபர்ஸ்ட் பூ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்ன பேப்பர்னு நான் அப்படியே சொல்லுங்க. சார்ட் பேப்பர். இது வந்து சார்ட் பேப்பர். ஓகே, இது என்ன பேப்பருங்க? அதுவும் சார்ட் பேப்பர். ஓகே, எடுத்து காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது. ஸோ அழகாக இருக்குது, அது கலர் காம்பினேஷனோட வந்து வர கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓ, இங்கே வந்து ஒரு ஆரேஞ்ச் கலரில் ஒரு பூ வச்சுருக்கீங்க, சூப்பர் கலர். இது ஆர்கண்டி கிளாத். என்ன கிளாத்துங்க? ஆர்கண்டி கிளாத். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம ஒரிஜினல் பூ மாதிரி தலையிலையும் வைக்கலாம். ஓ, இது தனியாக சிங்கிளாக தலையில் வச்சாலும் ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும். இந்த பூ மட்டும்? ஆ, இருக்கு. ஓ, ஓகே, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரியுது அப்படியே, அந்த பேப்பரே வந்து விரியுது. ஓகே, இது ஒரு மாதிரி பேப்பர் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒன்று ஆர்கானிக் கிளாத்து தான். ஓ, இதுவும் ஆர்கானிக், பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒயிட்டில் வாங்கியும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் வேணுன்ற டபுள் கலர் ஷேடு வச்சுக்கலாம், ஷேடிங் கலர்லாம் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அழகழகாக வந்து பூக்களை பற்றி பார்த்தாச்சு. பூக்கள் தவிர்த்து வேற என்னென்ன நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேம்? ஜுவல்ஸ் செய்யறேன். ஜுவல்ஸ்லேயே வந்து த்ரெட்டு தனியா, த்ரெட்ல வளையல் கம்பல் எல்லாமே, பேப்பர்லயும் கம்பல் வளையல் செயின், அப்புறம் கிறிஸ்டல்லையும் நிறைய பண்றேன்.
கிறிஸ்டலில் வளையல், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நமக்கு கிறிஸ்டல் கிடைக்கிது. அந்த கிறிஸ்டலுக்கு மேட்சாக வளையல், கம்பல், செயின், கொலுசு கூட செய்யலாம். ஓ சூப்பர், அழகான விஷயங்கள். இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ எதிர்பார்க்கறது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம போடணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, நீங்கள் இப்போ வந்து பூக்கள் அது மட்டும் இல்லை, ஜுவல்ஸும் பண்ணுறீங்க. அந்த ஜுவல்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பேப்பரில் ஜுவல்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் கிறிஸ்டலில் பண்ணுறீங்க, அப்புறம் சில்க் த்ரெட்டில் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் டெய்லரிங் கற்றுக்க பார்த்து தான் இதுவும் அப்போ எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டேன். டெய்லரிங் இடத்துலேயே டெய்லரிங் எங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும், அதனால் இதெல்லாம் கற்றுக்கூடாதுன்னாங்க. டெய்லரிங்கில் எவ்வளோ சீக்கிரம் நான் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி முடிக்கிறோமோ முடிச்சுட்டு அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ டெய்லரிங்னு சொன்னீங்க, அதை எங்கே மேம் கற்றுக்கிட்டீங்க? நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க போல. நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, கவர்மெண்ட் அப்படின்னா போது எல்லா பெண்களுமே அங்கே போய் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க மேம்? ஆ இருக்குது. ஸோ எந்த மாதிரி? ஏஜி கிடையாது. காலேஜ் பசங்க கூட லீவில் கூட போகலாம், காலேஜ் முடித்து வீட்டில் இருக்க பசங்களும் போகலாம். ஏஜ் வரம்பு கிடையாது, எப்போ வேணாலும் கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் ஃபுல் டே எக்ஸாம் படிக்கணும்னா ஃபுல் டே அதுக்கு வந்து ஏஜ் வேணும். நம்ம நார்மலாக கற்றுக்கணுன்னா ஏஜ் தேவையில்லை, ஆஃப் டே கூட போகலாம், இல்லை மதியானத்துக்கு ஈவினிங்காக கூட போகலாம். ஓ, நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். எந்த இடத்துல நடக்குதுங்க? முதலியார்பேட்டை. ஓகே, கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும் போது அங்கே போய் எப்படி கேட்கறது? எங்கே போய்? மேம் இருப்பாங்க, மிஸ் இருப்பாங்க, அங்கே போய் நாங்கள் டைலரிங் கற்றுக்கோம். அது கவர்மெண்ட், இதுதான் பெருமா கோயில் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம போய் நம்மளே வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடையாது? அதெல்லாம் ரெகுலராக வரணும், அப்போ தான் நம்ம கற்றுக்கணுன்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெகுலராக வருவாங்க. சிலவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் வரமாட்டாங்கல்ல, அதனால் ரெகுலராக வருவீங்களா அப்படின்னு மேம் கேட்பாங்க. அது வந்து ரெகுலராக வரோம் சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே. ஓகே, இப்போ டெய்லரிங் நீங்கள் கற்றுக்காகும் போது எத்தனை மாத காலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு வருஷம். ஒரு வருஷம் டெய்லரிங் ஃபுல்லுமே படிச்சிங்க. ஓகே, டெய்லரிங்கில் வேறு என்னென்ன மேம்? இதுவே நிறையா சொல்லிட்டீங்க, அதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? டெய்லரிங்கில் வந்து ஆரி ஒர்க் தெரியும், டெய்லரிங் எம்ப்ராய்டிங் தெரியும். ஓகே, அப்புறம் தரக்கோட்டாவும் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு வருடம் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் அங்கே படிச்சிங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் படிக்கிற காலகட்டம் எத்தனை வருஷம் ஆகுங்க மேம்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க? நான் 2009 படித்தேன். படிச்சிங்க. ஓகே, இப்போ அந்த 2009 படிக்காம போது உங்கள் கூட எத்தனை பேர் படித்தாங்க? அந்த அனுபவம் பற்றியெல்லாம் எங்களுக்கு கூட எங்களுக்கு கூட ஒரு 40-50 பேர் இருக்கும். எல்லாருமே ஜாலியாக எங்களுக்கு வந்து எக்ஸாம்ன்றதால லெசன் எடுப்பாங்க. அந்த லெசனை எடுத்து அந்த லெசனோடைய டைப் அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நாங்கள் சின்ன ட்ரெஸ் தைக்கணும், தைச்சி அதை காமிக்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் அவங்க கொடுக்கறத நாங்கள் அதே மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணி காமிக்கணும் இத்தனை மாதிரி. அதேமாதிரி எக்ஸாமில் வந்து ஃபுல் டே எங்களுக்கு எக்ஸாமு, அதில் என்ன தையல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோன்னு மேம்லாம் வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த நம்ம மிஷினில் எவ்வளோ நாய் உட்காடுறோம், அதேமாதிரி எம்ப்ராய்டிங் நம்ம எவ்வளோ நாய் போடுறோம், எல்லாமே ட்ரைன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தந்துடுவாங்க, அதை நாங்கள் திரும்பி செஞ்சு காமிக்கணும். ஓகே, ஸோ ஒரு வருட காலம் வந்து டெய்லரிங் முடிச்சிங்க, இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? அப்பயே தான் ஓரளவுக்கு. ஸோ அந்த ஒரு வருட காலம்குள்ளார இது வந்து அவங்களே தனியாக இதுக்கான தனியாக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து இப்போ நம்ம காலேஜ்க்கெலாம் போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் போகாமல் இருக்காங்கள நிறைய பேர், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட பின்னுறது, ஓஹோ, கைவினை, அப்புறம் பொம்மை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. எக்ஸாம் போகாமல் டெய்லரிங் மட்டும் கற்றுட்டு மீதி டைம் சும்மா இருக்காங்கல்ல, அப்போ வந்து இது கற்று தருவாங்க. ஸோ நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக உள்ளே போகிறோம், ஆனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வெளியே வரும், இது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்குன்னா டீச்சராகணும் ஒரு லட்சியம், அதனால் நான் படிப்பில் தான் அதிகமாக படிக்கலன்றதால சரி இதுலேயாவது படிப்போன்றதுக்காக தான் இதில் டீச்சர் படிச்சிருக்கேன், ஹையர் முடிச்சிருக்கேன்.
ஓ டெய்லரிங்லேயே ஹையர் ஓ இதில் லோயர் ஹையர் எல்லாமே இருக்குது டீச்சருக்கு படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி முடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்தான். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச பொருள் எதுங்க மேம், எப்படி இருந்தது அது? கற்றுக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறது எப்படியும் ஒரு சொதப்பலாக தான் இருக்கும், ஆனால் எப்படி இருந்தது? மேம் கஷ்டமாக ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேம்லாம் வந்து நல்லாயிருக்கு, நீ இன்னும் நல்லா செய்யும்னு சொல்ல பார்த்து இன்ட்ரெஸ்டாக செய்ய பார்த்து நல்லா தான் இருந்தது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொருள் செஞ்சீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ளவரில் கேட்க ஃப்ளவரில் ஃப்ளவரில் வந்து இதோ அந்த பிங்க் கலர் அந்த மாதிரி ஃப்ளவர் தான் நிறைய செஞ்சேன். ஆ, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அது ஈஸின்றதால ஃபஸ்ட்டு அதான் கற்றுக்கணும். ஓகே, இது எப்படிங்க மேம் செய்வீங்க? ஸோ இது பார்த்தா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு, இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை. அது மொக்கு பூவு அந்த மாதிரி. ஓகே, இது எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி பண்ணுவீங்க? சார்ட் பேப்பரை நீட்டாக எடுத்து சிசரை வச்சு கட் பண்ணி நம்ம எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஊசி இருக்குது இல்லை, தொடப்பு குச்சி கூட வச்சு சுற்றிக்கலாம். அதை சுற்றினீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பு வரும். இந்த ஷேப் வந்துடும். ஆமாம். ஓகே, அதில் சின்னதாக கட் பண்ணிருந்தீங்கன்னா முக்கு மாதிரி. ஓ, சின்ன சைஸாக கட் பண்ணிக்கணும். ஆமாம். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. மொட்டு கொஞ்சம் விரிஞ்ச பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிஞ்ச பூ, இது நிறைய விரிஞ்சிருக்க பூ. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அது கூட வந்து இலைகளும் இது பண்ணியிருக்கீங்க. இலைகள் நீங்களே பண்ணுவீங்களாங்க மேம், இல்லை வெளியில் வாங்குவீங்க? இது வெளியே வாங்கினது சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கோம் நாங்களே. சார்ட் பேப்பரில் இதில் இதில் இருக்கிற இலை நீங்களே பண்ணியிருக்கீங்க. ஸோ இது தனியாக ஸ்டிக் பண்ண மாதிரியே தெரியலையே, ஏதோ இதுலேயே வந்த மாதிரி இருக்குது. இலை ஒட்டினது தான். ஓகே, ஆனால் உள்ள ஒரு கலர் இருக்குது, உள்ள ஒயிட் கலரில் இருக்குது, வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ரெண்டு கலர் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைட் சார்ட் பேப்பர் தான் இது எல்லாமே. சார்ட் பேப்பர். ஆமாம், இது சார்ட் பேப்பர். ஓ, இதுவும் சார்ட் பேப்பர். ஆமாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் பூ இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரிஜினலில் நமக்கு நம்ம பார்ப்போமா என்னன்றது தெரில, ஆனால் பேப்பரில் பார்க்கும்போது அழகாக இருக்குது, ஃபுல்லாக பிங்க்கில் இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். இதுவும் சார்ட் பேப்பர் தான், ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூ ஷேப் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை கம் போட்டு ஒட்டிட்டு அதை ஃபுல்லாக நிறையா பண்ணிவிட்டு. இது ஃபுல்லுமே கம்மை போட்டு ஒட்டிடணும்னா? இல்லை, ஒன்று ஒன்றா ஒட்டணும், தனித்தனியாக ஒட்டணும். ம், ஓகே. இது ஒன்றே ஒன்று எப்படி செய்வீங்கன்னு செஞ்சு காட்டுங்க மேம். இந்த ஒரு பூ மட்டும். ஓகே, நம்ம நீங்கள் அப்படியே செய்கிறதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தங்க அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. எஸ் திஷா மேடம், நான் சென்னை அனகாபுத்துல இருந்து கால் பண்றேன். உங்களுடைய சந்தேகம் கேளுங்க மேம். மேடம், இப்ப வந்து பேப்பர் தோடும் இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டம் தானா, வேற ஏதாவது கத்துறவங்களான்னு கேக்குறேன். டெய்லரிங்ல? டெய்லரிங்ல வேற ஏதாவது கத்து. அது ஆரி வொர்க், தரக்கோட்டாவும் இது மண்ணுல செய்வாங்கல்ல செம்மண், அதுக்குன்னு தரக்கோட்டான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல கம்பல் செய்யறது, கிறிஸ்டல்ல செய்யறது. மேம் அது நீங்கள் நேராக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கால் பண்ணி இதை பற்றி கேட்கலாம். ஆ, சரி மேடம். எனக்கு இதுதான் டவுட்டு, வேற என்ன கிளாஸ் கோர்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லி, ஏன்னா நான் ஆல்ரெடி டெய்லரிங் முடிச்சிருக்கேன். ஓகே, அது இல்லாமல் உள்ளன்ல வந்து எல்லாமே போடுவேன், பேபி சாக்ஸ் குல்லா எல்லாமே போடுவேன். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு ஒரு சொட்டர் ஃபுல்லாக போட தெரியாது கையெல்லாம் வச்சு, அதுமாரி இதாக கத்துருவாங்களா என்னன்னு கேட்டேன். ஓ ஹோ ஹோ, குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் உள்ளன்ல ஏதாவது நீங்க கத்து தருவீங்களா அப்படின்னு கேக்குறேன். நீங்க உள்ளன்லயும் கத்து கொடுப்பீங்க? உள்ளன்லயும் அவங்க கத்து கொடுப்பாங்க மேம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து சொல்லுவாங்க, அப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நீங்க அவங்க கிட்ட தனியா பேசலாம். சொல்லுவாங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு அவங்களுடைய நம்பர் தெரிய வரும். நன்றிமா, நன்றி. ஸோ இந்த பூவை வந்து மேம் வந்து செஞ்சு காட்ட சொல்லியிருந்தோம். ஸோ நமக்காக வந்து அந்த பூ எப்படி செய்கிறது அப்படின்றத செய்ய போகிறாங்க. ஸோ வாங்க நம்மளும் பார்க்கலாம். ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே செய்யுங்க மேம், அது எப்படி என்னென்ன பொசிஷன்ஸில் இது பண்ணணும், எவ்வளோ பேப்பர் நம்ம தேவைப்படும், ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த சைஸ், இல்லை இதை விட பெருசு வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்னது வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கொயராக எடுத்துருக்கேன். ஸ்கொயராக எடுத்து அதை திரும்பி ஸ்கொயராக முடிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டா முடிச்சி திரும்ப ரெண்டா முடிச்சிட்டீங்க. ஓகே, இத வந்து ஹாஃப் ஆ கட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்கா? ம்,
இது தெரியுதுங்களா? ஓகே, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஃப்ளவர் ஷேப்பில் அந்த ஷேப். ஸோ ஆனால் அது கூடமே வந்து நம்ம அதிகமாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா? நல்ல விரிஞ்ச மாதிரி வரும். ஓ, ரொம்ப பெருசாக தெரியும் நம்மளுக்கு. ஓகே, ஆனால் பேப்பரில் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். என்ன கலர் வேணும்னாலும் நம்ம பூ பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இல்லையாங்க? ஆமாம், சில இது சின்ன பசங்க தலையில் கூட வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் பூ பதில் கிளிப்பில். ஓ, கிளிப்பில் வந்து சேர்த்து பண்ணிட்டு. ஓகே ஓகே, பார்த்தா சூப்பராக பூ ஆகிடுச்சு. அப்படியே காட்டுங்க மேம். ஓகேங்க, ஸோ ஒரு ரவுண்டாக வந்து ஒரு பூ ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து ஹாஃப் பேப்பர். ஓ, இது வந்து ஹாஃப் பேப்பர் தான். ஆமாம், அதையும் இப்போ ரெண்டாக கட் பண்ணியாச்சு. ஒன் சைடு வந்து லைட்டாக கம் போட்டிருக்கணும். இது எப்படி ரோல் பண்ணி இது எப்படி வச்சு கூட்டி கட்டிதான் கோன் மாதிரி அப்படியே கொண்டு வந்துட வேண்டியது தான். ஓகே, இப்போ கோன் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த ஒற்ற பொசிஷன் எப்படிங்க மேம்? இப்போ நம்ம இதில் வந்து ஒற்ற பொசிஷன் எப்படிங்க மேம் ஒட்டணும்? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் அழகாக இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டிக்கே, அந்த ஸ்டிக்கு வந்து பேப்பரில் தான் செஞ்சது ஃபுல்லுமே. ஆமாம், உள்ள கம்பி எதுவுமே கிடையாது. கம்பி கிடையாது. சூப்பர். பேப்பரையே வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி இது பண்ணி ஒரே பேப்பர் தான் ஃபுல்லுமே. இது ஃபுல்லுமே ஒரே பேப்பர். ஓகே, இப்போ அதை வந்து எப்படி ஸ்டிக் பண்ணுவீங்க? சும்மா இதுலேயே அப்படியே எப்படி ஸ்டிக் பண்ணுவீங்கன்னு மட்டும் காட்டுங்க. இது வந்து பேப்பர் நீட்டாக இருக்கும், அதை நம்ம ரோல் பண்ணி சின்னதாக மடித்து ரோல் பண்ணிங்கன்னா அது ஸ்டிக் மாதிரி வந்துடும். அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்குங்களே. ஆமாம், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூ. ஓஹோ, ஃபஸ்ட்டு மேலே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இப்படி இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மூணு பூ. ஓகே, ஆ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். ஆனால் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து. ஓகே, நாங்கள் பார்க்கும்போது கீழேருந்து தான் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு மேலே போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அழகாக வந்து பிங்க் கலரில் சூப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மேலேருந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்ட், திரும்ப ஒரு ரவுண்ட், திரும்ப ஒரு ரவுண்டு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பருங்க மேம், அழகான விஷயம். இதே போல் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரியான நீ பயிற்சி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ டெய்லரிங் தவிர்த்து இப்போ பூக்களும் சரி, இப்போ ஜுவல்ஸ்க்கும் சரி, எந்த மாதிரியான பயிற்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? காலை 9:00 to 4:00 வரைக்கும் கிளாஸ். நீங்கள் ஹாஃப் டே வந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு நிறையா வேணாலும் ஃபுல் டேவும் ஓகே. ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறு தொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லலிதா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பரில் வந்து எப்படியெல்லாம் பூக்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் கிறிஸ்டலில், அதே போல் வந்து சில்க் த்ரெட்டில், பேப்பரில், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பயிற்சி எப்படி வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இப்போ இடைவெளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. நேயர்கள், உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இல்லை நீங்களும் இந்த மாதிரி கிளாஸில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2272487, மற்றொரு எண் 2272488. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சி எங்களோட தொடர்பு கொள்ளலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இடைவெளிக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க மேம், அதாவது பயிற்சி எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது. ஸோ அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள். காலைல 9:00 to 4:00 வரைக்கும் கிளாஸு, ஹாஃப் டே வந்து 1 மணி வரைக்கும். ஹாஃப் டே வேணும் அப்படின்னா 1 மணி வரைக்கும். ஓகே, ஸோ எத்தனை மாத காலம்? நீங்கள் வந்து ஒரு வருடம் படித்தேன் டெய்லரிங் மட்டும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு எத்தனை மாத காலம் ஆகும்? இது 10 days கற்றுக்கலாம். பேப்பர் ஜுவல்ஸ், பேப்பர் வந்து பேப்பர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே 10 days. ஆமாம், ஆரி ஒர்க் வந்து 1 மாதம். அந்த ஏன்னா பின்னாடி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிச்சிங்கோடு நாங்கள் சொல்லித்தருவோம். ஏன்னா ஆரி ஒர்க்கு போட்டு அவங்களுக்கு டைலரிங் தெரிஞ்சாலும் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது சில அவங்களுக்கு தெரிய மாட்டேது.
அதனால் அதை போட்டு ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதம் ஆரி ஒர்க்கு. அதுக்கு மேலே வேணும்னாலும் நாங்கள் சொல்லித்தருவோம். அதே மாதிரி ஜுவல்ஸும் வந்து 10 days தான். அவ்வளோதான், ஆமாம், அதுலேயே கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தா எல்லாரும் எல்லா ஆரி ஒர்க்கே நான் வந்து குழு மூலயமா கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். அவங்க 10 நாள் தான் கிளாஸு, அதுலேயே அழகழகாக போட்டாங்க ஆரி ஒர்க்கு கிளாஸ்லே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அழகான விஷயங்கள், அதாவது 10 நாள்ல எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி சார்ட் பேப்பர் அந்த அதுலேயும் டிசைன் பண்ணலாம் நம்ம, அதுவும் கை ஒர்க் தான். ஸோ இது பார்த்தா அட்டை மாதிரி இருக்கு. ஆமாம், அட்டை அட்டையில் வந்து அழகாக ஒரு பேர்ட் மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. இது எப்படிங்க மேம் பண்ணீங்க? ஊசியால் தான், கை ஊசி தான். நம்ம எம்ப்ராய்டிங் போடுறோம்ல அதே மாதிரி தான், அது வந்து ஹோல்ஸ் போட்டணும். நம்ம என்ன டிசைன் வரையிறோம், நான் இப்போ அதை தான் யோசிச்சேன், என்னடா ஊசி போட்டு தைச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அட்டையே இதாக இருக்குமே, வேஸ்ட் ஆகிருக்குமே அப்படின்னு. ஊசியால் ஃபஸ்ட் நம்ம என்ன டிசைனோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஊசியை வச்சு ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் ஊசியால் எம்ப்ராய்டிங் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு பேர்ட் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன்ஸோட சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ கண் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. இது வந்து நார்மல் த்ரெட்டாங்க மேம் நம்ம பண்ணுறது? இது சில்க் த்ரெட்டு. ஓ, இதுவுமே சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுறது, ஆனால் மெல்லீஸாக இருக்குது இல்லைங்களா? சிங்கிளாக போடுறது, அது 4 கலர் 5 கலர் ஒரே கண்டிலே 5 கலர் இருக்குது. ஓ, வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஓஹோ, ஒரே இதில் வந்து எல்லா கலர் 5 கலர் கலந்த மாதிரியே இருக்குது. ஆமாம், அது அதுதான். ஓகே, ஸோ அழகான விஷயமுங்க மேம். நீங்கள் பயிற்சி வந்து சொன்னீங்க 10 நாள்லேயே வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்ககிட்ட அணுகணும், உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பர் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே ஒரு வாட்டி 8222 8259 65. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுங்க, 8222 8259 65. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பயிற்சி எடுத்துக்கணும். அதுவும் 10 நாளில் பயிற்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலம் தான், சீக்கிரமாக அவங்க எல்லாமே. இதில் நாங்கள் கற்று தந்து இதோட மால் மாலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளவர் வந்து இதுலேயே நிறைய பொக்கே மாதிரி பண்ணலாம். யாருக்காக நம்ம பொக்கே வாங்கி கொடுத்தா தூக்கி தானே போட்டுறாங்க, நம்ம இதுலேயே செஞ்சு கொடுத்தா அது நினைவா அது வதங்காது, எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக அது அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய. ஸோ இந்த பூக்களை வந்து ஃப்ரேம் பண்ணி அது எப்படிங்க மேம், ஒட்டி இது பண்ணுவீங்களா இல்லை? ஆமாம், சார்ட்டில் வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ, அவங்க சிலவங்க மாடல் கொடுக்குறாங்க, சிலவங்க நாமளே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேணா பண்ணுங்கன்னு பார்த்து நான் அதே மாதிரியும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பொக்கை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பார்த்தா ஒரு பொக்கை அழகாக இருக்குது, இங்கே ஒன்று சின்னதாக இருக்குது, இங்கே வந்து கவர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். வாவ், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள், கலர் கலராகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல். ஸோ இங்கே இருக்கிற க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல், இங்கே இருக்கிற பூக்கள் மட்டும் வந்து ஆர்கானிக் கிளாத், ஆர்கானிக் கிளாத். ஸோ செஞ்சு நம்ம அதிகமாக செலவு பண்ணவே தேவையில்லைங்க, அழகாக ஒரு பேப்பர் கப்பில் இது அழகாக வச்சு இந்த மாதிரி ஒரு பிளெயின் கவர் வாங்கி நம்ம இது கிஃப்ட் கவர் தான், கிஃப்ட் கவர் வாங்கி நம்ம ரோல் பண்ணணும். இது ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து டீ கப் வச்சுட்டு அதுக்குள்ள இல்ல இந்த தர்மாகோல் மாதிரி இருக்கும் அது கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொக்கே கடையில ஒரு மாதிரி கிரீன் கலர்ல அதுவும் வச்சுக்கலாம், அதுல அப்படியே சொருகி. அழகான விஷயம், இதுல நம்மளுக்கு என்னென்ன பூ வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். ஆமா, ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது எப்படிங்க மேம், துணியில் இருக்கிறது, இது தனியாக வாங்கிக்கிறதா இல்லை நீங்களே? இது கடையிலே விற்கிது. இதில் நம்ம வேணுன்னா நிறைய ஃப்ளவர் நாமளே செஞ்சு வச்சுக்கலாம், இது ஹேண்டில் மாட்டுற மாதிரி. ஓகே, செவத்தில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிட்ட கூட நம்ம எந்த மாதிரி பூ நம்மளுக்கு வேணும் நாமளே செஞ்சுக்கலாம், பேப்பராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரான விஷயம். இப்போ ஜுவல்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாங்க மேம், ஏன்னா எல்லாமே அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், இங்கே வெரைட்டியாக வச்சுருக்கீங்க. இது நெக்லஸ்ஸு, நெக்லஸ் வந்து செட்டு விற்கிது, நமக்கு எந்த மாடல் வேணாலும் இது வாங்கிக்கலாம். ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா ஒரு நெக்லஸ் வரும், இதே 2 செட்டு இல்லை 3 செட்டு வாங்கினீங்கன்னா 6 வரும். ஓகே, இந்த மாதிரி செட்டு தனியாகவே கிடைக்கும், தனியாக அதை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு கம்பலும்
இது தனியா கிடைக்குது அப்படின்னா இந்த பீஸ் மட்டும் தனித்தனியா இருக்கும். ஓகே, புரியுது. அதாவது இந்த பீஸுங்க மட்டும் தனித்தனியா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பீஸ், இந்த பீஸ், இந்த பீஸ், கரெக்ட்டுங்களா? ஓகே, இதை வாங்கி நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஓ, இது எப்படி வேணும்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்ல, நம்ம அதுல கேட்லாக் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம த்ரெட் அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ செயின் வேணால் செயின் பண்ணிக்கலாம், த்ரெட்டு வேணால் த்ரெட்டு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எல்லா மாடல், நிறைய மாடல் இருக்கு. ஓகே, சூப்பருங்க மேம். இங்கே வந்து இது ஒரு மாடல் வச்சுருக்கீங்க, இது கூட வந்து கோல்டும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா, கோல்டு மட்டும் சிலவங்க வந்து கோல்டாகவே இருக்குன்னு, இது பிளைனாக இருக்குல்ல. ஓகே, அப்படி காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. ஓ, பிளைனாக இருக்கு. ஓகே, சிலவங்க வந்து பிளைனாக போடுறதுக்கு பதில் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னு சொல்ல பார்த்து, அதில் நம்ம என்ன ட்ரெஸ் மேட்சியோ அந்த கிறிஸ்டல் எல்லா கலர்லேயும் கிடைக்கும். ஓகே, அதுக்கு நடுவில் நடுவில் நம்ம பால் மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ, இப்போ ரெண்டு ரெண்டு பால்ஸ் வேணும்னாலும் ரெண்டு ரெண்டு ஜாயின் பண்ணி எவ்வளோ லென்த் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வெறும் கிறிஸ்டல் மட்டுமே பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அப்படி காட்டுங்க. ஸோ பிளெயின் கிறிஸ்டல்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. டாலர் நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். டாலர் வேணும், டாலர் வேணானாலும் அப்படியே போட்டுக்கலாம், டாலர் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் ஒன்று மட்டும் பார்த்தோம், இப்போ வந்து ரெண்டு மூணு இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் காட்டுங்க. ரெண்டு கலர்ஸ் வேற ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரோ, மூணு ரோ அந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். வாவ், ஸோ இது கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படின்னாவே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இதுதான். நைட் பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது இது இப்போதான், இது இப்போத்தையோட மாடல் தானே. லைன், நாலு லைன், அஞ்சு லைன் கூட போடலாம், ஆறு லைன் போடலாம். ஓகே, பட் இது வந்து லைன் மாதிரி தெரியலையே, இது எப்படி பண்ணீங்க? இது பின்னணும். ஓகே, பின்னணும் அப்படின்னா நரம்பு வச்சு மணி வச்சு ஜாயின் பண்ணணும், தலைமுடி பின்னுவோம்ல அந்த மாதிரி இது பின்னணும். ஓகே, ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஒரு விஷயம். இது வந்து இப்போ தான் நானே பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து பின்னி வந்து அதை போட்டிருக்கிறது. மோஸ்ட்லி எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இது மோப்பு, இதே மாதிரி இது ரவுண்டாகவும் இருக்குது. இல்லை இதுலேயே வந்து எத்தனை லைன் வேணாலும் இதில் ஹோல்ஸ் இருக்குது. ஓஹோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எத்தனை லைன் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை லைன் சின்ன மோப்பு வச்சு இங்கே லைன் வேணுனாலும் அதுக்கு தனியாக விற்கிது, அது அது வரையும் பண்ணி நாம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லலிதா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக வந்து பேப்பரில் வந்து பூக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பொக்கை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜுவல்ஸ் எல்லாமே சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள், உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இல்லை சந்தேகங்கள், இல்லை நீங்களும் இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி பத்தே நாளில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2272487, மற்றொரு எண் 2272488. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சி எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தங்க அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம், வணக்கம் தொலைப்பாலம். மேடம், அந்த கோல்டன் பீட்ஸ் நெக்லஸ்ல இருக்கிறது பீட்ஸ் எங்க கிடைக்குது? கோல்டு பீட்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. என் பேர் செல்வி, நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, கோல்டன் பீட்ஸ் கேட்டிங்க இல்லீங்களா? ஓகே, இந்த பீட்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சென்னையில தான், சென்னையிலேயே கிடைக்கும். ஓகே, சென்னையில எந்த இடத்துல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்க பேசலாம். நன்றிமா, நன்றி. சோ அழகான விஷயங்கள் வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலில் அவங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத இவ்வளோ நேரம் சொன்னாங்க. அதே போல் வெறும் பீட்ஸ், கோல்டு பீட்ஸ், அது கூட எப்படி கிறிஸ்டல்லாம் ஜாயின் பண்ணி செய்யலாம் அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த சில்க் த்ரெட்ல வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுவும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, சில்க் த்ரெட்ல அங்கே வந்து செம்ம காம்பினேஷனுங்க, க்ரீனும் ப்ளூவும்
சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அது கூட அப்படியே கோல்டும் கலந்துருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போலாம் வந்து சின்ன பிள்ளைங்க, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கணும், ட்ரெண்டியாகவும் இருக்கணும், பார்க்க லுக்காகவும் இருக்கணும், வெயிட் இருக்கக்கூடாது, மெயின் திங் அதுதான். ஸோ அதுவும் அழகாக இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு மேட்சிங் வளையல் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை அதை பற்றியும் சொல்லுங்கள், அதே மாதிரி இதை பற்றியும் சொல்லுங்கள். இதில் உள்ள வந்து ஏதோ பேப்பரெல்லாம் வச்சுருக்கீங்க போல் பேக் சைடில். ஸோ ரெண்டும் கலந்து, இது வந்து குயிலிங் பேப்பர் தான். ஓகே, இது ரவுண்ட் பேஸ் விற்கிது. அந்த ரவுண்ட் பேஸ் வந்து அடைக்கணும்ல, ஃபில் பண்ணணுன்றதுக்காக குயிலிங் ஷீட் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பரான விஷயம். இது ரவுண்டாக பேஸ் கிடைக்கிது தனியாகவே. அந்த ரவுண்ட் பேஸில் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் சில்க் த்ரெட்டை வந்து சுற்றிக்க வேண்டியதுதான். சில்க் த்ரெட்டை கொஞ்சம் மொத்தமாக எடுத்து சுற்றணும். ஓகே, சுற்றிட்டு அதுக்கு நடுவில் குயிலிங் பேப்பரை சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் திரும்பி இதேமே சின்ன மெலிசு ரவுண்ட் பேஸ் அதுலேயும் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். சூப்பர். ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டு, நல்லா பிரைட்டாக இருக்கு. இதேமாதிரி இது வந்து உட்டனில் பால் கிடைக்குது, அதில் வந்து த்ரெட்டு வந்து சுற்றிருக்கேன். ஓ, உட்டனில் பால்ஸ் மாதிரியே கிடைக்கும், அதில் வந்து த்ரெட்டை நம்ம இது பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பரான விஷயம். இந்த பேங்கிள்ஸ் அப்படியே காட்டுங்க மேம். ஸோ அதே மாதிரி க்ரீன் கலரில் மேட்சிங்காக பேங்கிள்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையாங்க. சில்க் த்ரெட் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா கலருக்குமே நம்மளுக்கு மேட்சிங் ஒரு த்ரெட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதே ஜுவல்க்கு செயினுக்கு வந்து மேட்சிங்கான வளையல், அதே மாதிரி ஸ்டோன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியே, இங்கே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியே வந்து இதுலேயும் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பேங்கிள்ஸில். ஸோ சூப்பரான விஷயம். இதுக்கு மேட்சாக கம்பளும் செய்யலாம். ஓகே, ஸோ இது இதுக்கு வந்து இப்போலாம் அதிகமாக வந்து போடுறது எல்லாமே அந்த ஜிமிக்கி தான் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த இதில் வந்து என்ன எந்த சைஸ் வேணும்? அதுக்கு தனியாக பேஸ் கிடைக்கிது. அந்த பேஸை வச்சு நம்ம த்ரெட்டை சுற்றி மேலே வந்து தனியாகவே உட்டில் கிடைக்குது டிசைனாக ஹேங்கு, அதுக்கு மேட்சாக செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, சூப்பருங்க மேம், சூப்பரான விஷயம். இங்கே பார்த்தா பெருசாக ஒரு ஃப்ளார் இருக்குது. இது வந்து எதுக்கு மேம் யூஸ் பண்ணலாம் அப்படியே இதை பற்றியும் சொல்லுங்கள். இது வந்து நம்ம செவுத்தில் பின்னாடி வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, பர்த்டேவுக்கு இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனு நம்ம போயிட்டு வெளியே டெக்கரேஷன் பண்ண முடியாது, நம்ம வீட்டிலே ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறோம்ல, அதுக்கு பதில் இதை பின்னாடி வந்து நம்ம நிறைய கலர்ஸில் ஒட்டிட்டு நாமளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதிகமான செலவு இல்லாமல் ஒரு சார்ட் பேப்பரில் வந்து நம்ம யார் வந்து கேட்டால் யார் பண்ணதுன்னு நம்மளே பண்ணணும் சொல்ல பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஸோ எல்லா இடத்துங்களையும் வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் வைக்காம போது விலையும் அதிகமாக இருக்கும், அதிகமான விலையே கொடுத்து. பிளாஸ்டிக் பூ தான் ஒரிஜினல் பூ ரேட் இருக்குன்னு பிளாஸ்டிக் பூ தான் வைக்கிறாங்க, அதுக்கு நாமளே செஞ்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு பூ, இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி பூ அழகாக செஞ்சு காமிச்சிங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பூ ஏதாவது எங்களுக்காக செஞ்சு காட்டுங்க மேம். ஸோ இதில் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி பூ? இதில் இல்லாத பூ செய்ய போகிறீங்களா இல்லை இதில் இருக்க பூ செய்வீங்களா? நீங்கள் இது செய்யலாம்னு ஒரு பிளானில் இருக்கீங்க? இது செய்யலாம், இதுவே செய்கிறீங்க. ஓகே, ஸோ பெரிய ஃப்ளார் அவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி சீக்கிரமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேயர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லலிதா அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸில் எவ்வளோ அழகழகாக பூ கலர் கலராக அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இல்லை சந்தேகங்கள் இல்லை நீங்களும் இந்த மாதிரி 10 நாளில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2272487 மற்றொரு எண் 2272488 நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சி எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ பாருங்கள் அவங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக ஒரு பூ பண்ண போகிறாங்க. ஓகே, இதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ லீஃப் மாதிரி கட் பண்ணிட்டீங்க. இதுக்கு வரையெல்லாம் தேவையில்லையாங்க மேம்? வரையலாம், வேணும்னா வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப இன்னும் ஜாலியாக இருக்கும், ஜாலியாகவும் கற்றுப்பாங்க. அதே போல் நிறைய புது புது விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா. டபுள் கலரில் செய்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் இருக்குது.
ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லும் அவங்க வந்து நமக்காக வந்து டபுள் கலரில் செய்ய போகிறாங்க. ஸோ ரெண்டு சூப்பர் கலர் பாருங்கள், எல்லோ கலர் அண்ட் ஒரு மாதிரி பர்பிள் கலர். ஸோ இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினலில் எங்கேயும் கிடைக்காது இல்லையாங்க, நம்ம எங்கே தேடினாலும் இந்த மாதிரி பூக்கள் கிடைக்காது. கீழே வந்து திக்காக சார்ட் பேப்பர் மொத்தமாக பத்திரிக்கட்டை எது வேணாலும் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி ஆமாம் திக்கான ஒரு சார்ட் அட்டை வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ இதழ்கள் வேணும்னாலும் எவ்வளோ பெருசாக வேணாலும் எவ்வளோ பெருசு வேணும்னாலும் பண்ணலாம். சூப்பர், இதில் வந்து ரெண்டு ரோ வச்சுருக்கீங்க. ஆமாம், கீழே ஒரு ரோ மேலே ஒரு ரோ இருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன்? ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் அது வந்து திக்காக கட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஆமாம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு பெட்டல் வெட்டியிருக்கல, அந்த பெட்டலில் வந்து நடுவில் நடுவில் இங்கே கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம்தான், ஆனால் அது எவ்வளோ அழகாக கொண்டு வராங்க பாருங்கள். ஓகே, ஸோ அது எப்படியும் காயணும் இல்லையாங்க, காஞ்சாதான் வந்து நல்லா ஒட்டும். எவ்வளோ நேரம் ஆகும் மேம் ஒரு ஃபுல் பூ நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு? ஒட்டுறதுக்கு தான் லேட் ஆகும், செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், செஞ்சிடலாம், ஆனால் அது ஒட்டி காய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு பூ பண்ணிடலாங்களா? ஏன்னா அது காயணும் இல்லையா, கால் மணி நேரம், கால் மணி நேரமே போதும். சூப்பர், கால் மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய பூ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எப்படியெல்லாம் வந்து கொண்டு வரலாம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக ஒட்டிடுறோம். ஆ, காயத்துக்காது. ஓகே, ஃபுல்லாக அந்த கார்னர் மட்டும் நம்ம ஒட்டுறோம், வேறு எங்கேயுமே நம்ம கம் போடல. ஆமாம். ஓகே, கீழே கார்னரில் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு வரோம். இதுக்கு எவ்வளோ பேப்பருங்க மேம் தேவைப்படும்? இது சார்ட் ஏ ஃபோர் ஷீட்டில் விற்கிது இப்போ. ஓகே, ஒரு மூணு பேப்பர் இருந்தால் போகணும். மூணு பேப்பர் இருந்தால் ஒரு பூ பண்ணலாம், இந்த மாதிரி பெரிய பூ பண்ணலாம். ஆ, பண்ணலாம். ஓகே, அதில் ரெண்டு கலர் கூட வாங்கிக்கலாம். ஆ, வாங்கிக்கலாம் இல்லையா. ஓகே, நான் சின்ன பெண் குழந்தைகள் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது வீட்டை வந்து இன்னும் அழகுபடுத்திடுவாங்க இந்த மாதிரி எல்லா பேப்பர்லேயுமே ஒட்டியாச்சு. ஓகே, தாமரை பூ மாதிரி அழகாயிடுச்சு. இதில் இத்தனை இதழ்கள் தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்காங்க மேம்? நம்ம பெருசாக வைக்கிறதால வைக்கிறோம், சின்னதாக வேணாலும் அஞ்சு இதழ் கூட வச்சு போதும். ஓகே, ஸோ சூப்பராக ஒட்டிட்டாங்க. ஸோ காஞ்சா நல்லா ஒட்டும். ஓகே, நேர்கள் உங்களுக்காக தான் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லோ ஒட்டிக்கலாம். ஓகே, ஓ அதுக்குள்ளே அது காஞ்சிடும். ம், ஓகே. ஓ, எல்லோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஆ, எது நம்மளுக்கு பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ மூணு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கலர் வேணாலும். நம்ம பெருசாக பண்ண பண்ண நிறைய கலர்ஸ் கொண்டு வரலாம் உள்ள. ம், ஸோ அது ஃபோல்ட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு கஷ்டம், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒட்டிடும். எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு?
இப்போ குழந்தைங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஷேப்பில் வந்து செஞ்சுருக்கீங்க. இப்போ குழந்தைங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பத்திரிக்காட்டை இருக்குல்ல வேஸ்ட்டு பத்திரிக்கை, அதை வச்சு நம்ம ஷேப் வரைஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பரில் வச்சு வெட்டிக்கலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் பேப்பரை வேஸ்ட் ஆக்காமல் இன்விடேஷன் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது திக்காக இருக்கிற கார்ட்போர்ட் மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல விஷயம்தான், நம்ம சார்ட் பேப்பர் வேஸ்ட் ஆகாது, ஸோ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக ஒட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. மோஸ்ட் கால் மணி நேரத்தில் அழகாக வந்து ஒரு பெரிய பூ வந்து நம்ம வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி வாலில் ஒட்டுற மாதிரி வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேம். ஸோ நிறையா வேணும், பெருசாக வேணும் அப்படின்னா எத்தனை இதழ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் அவங்க எப்படி கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் இல்லையாங்க மேம் இதில்? ஆமாம், கொஞ்சம் ஒட்டதுக்கு லேட் ஆகிடுச்சு பிச்சு. ஓகே, இப்போ ஒட்ட போகிறாங்க. பேஸில் வந்து ஃபுல்லாக கம் போடுறாங்க. இது வந்து திக்காக இருந்தால், பேஸ் வந்து திக்காக வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக செய்யணும். ஆனால் இது பேப்பரும் கிழிஞ்சிடக்கூடாது, அதுவும் முக்கியம். நான் பார்க்கறதுக்கும் அழகாக கொண்டு வரணும் ஃபினிஷிங்கோட. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒட்டி விரிச்சிட்டோம், ஏன்னா ஒட்டுறதுக்கு வந்து டைம் வேணும், எப்படியும் ஒரு 10 minutes ஆகும் இல்லைங்களா ஒட்டுறதுக்கு. ஸோ இப்போ கம் போட்டு உடனே ஒட்டலை, எப்படியும் ஒரு 10 minutes வந்து அது காய விட்டால் தான் அது ஒட்டும். ஸோ அழகாக இருக்க பாருங்கள், உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஒட்டுவோம் இல்லைங்களா, அப்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது நடுவில் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படிங்க மேம்? ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே இருக்கிறது, ஆனால் ஈஸியான வேலை இல்லைங்களா? ஆமாம், ஒரு பத்து சொன்ன மாதிரி ஒரு கால் மணி நேரத்தில் வந்து இதுதான் ஏ4 ஷீட் பேப்பர். ஓ, இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ம், ஓகே. இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் நம்மளுக்கு? ஆமாம், எல்லா கலரும். ஸோ திக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் திக்னஸ் தான் இருக்கும், இந்த சைஸ் தான் கிடைக்கும், இந்த சைஸ் தான் கிடைக்கும், இந்த சைஸ் திக்னஸ் தான் கிடைக்கும். இந்த சைஸில் பண்ணும்போது தான் நல்லா வளைஞ்சு நம்ம எப்படி நம்ம இழுக்கிறோமோ அப்படி வரும் இல்லைங்களா? இந்த சைஸ் தான் கடையில் இருக்குது, இதுக்கு மேலே பெருசாக தெரியல. ஓகே, இப்போ நான் இதை வந்து டபுளாக எடுத்துக்கிறேன். இப்போ டபுளாக மடிச்சிருக்கலாம், அந்த சைடு தான் வந்து கட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரெண்டாக மடிச்சிருக்காங்க, எந்த பக்கம் ஓப்பனோ அங்கே கட் பண்ணலை அவங்க, ஓப்பன் பண்ணாமல் எந்த சைடு இருந்ததோ அந்த சைடில் அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பட் இது வந்து எவ்வளோ பெருசு வேணும்னாலும் பண்ணலாமாங்க மேம்? ஆ, பண்ணலாம். ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம வைக்கிறது தான். ஆமாம், இதுலேயும் டபுள் கலர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரெண்டு கலர் இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது, எல்லோவும் இருக்குது. அதுவும் இதுவும் வேணாலும் நம்ம மூணு கலர் கூட பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசு வேணும் வேணும்னாலும். எல்லாமே இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ ஆனால் எல்லாம் ஒரே சைஸாக நீங்கள் கட் பண்ணுறீங்க, எப்படி அது? நிறைய நீங்கள் செஞ்சதுனால அந்த இது வந்துருச்சு. பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு அது இதோட மெலிசாவும் கட் பண்ணலாம். அந்த ஃப்ளவர்லாம் அப்படி தான். ஓகே, இந்த ஃப்ளவர்
இப்போ ஓகேங்களா? ஓ சூப்பர். ஓகே, இப்போ வந்து திரும்பி மடிச்சு இப்படி மடிச்சுக்கிட்டோம். ஓகே, ஆப்போசிட்டில் மடிச்சுக்கலாம். இது கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியது. ஓகே, கம் போட்டு ஒட்டிட்டாங்க. அது ஆப்போசிட்டில் மடித்து கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. இது வந்து இப்படி ரோல் பண்ணணும், சின்ன சின்னதாக வச்சு ரோல் பண்ணிக்கிட்டு வரணும். ஓகே, ஆனால் அந்த ரவுண்ட் ரோல் பண்ணுறதும் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? மேலே கீழே வரக்கூடாது. வந்தாலும் இப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சின்னதாக பண்ணியிருக்கோம்ல, அதனால் இது சின்னதாக இருக்குது. ஓகே, ஆனால் அழகாக இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஓகே, ஸோ பேப்பர் அப்படின்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு, இல்லையா? நம்ம வளைக்கிறதுக்கு எல்லாமே வளைஞ்சு வந்துடும். ஓகே, ஸோ கீழே பார்த்தா ஒரு செண்டு மாதிரி இருக்குது, மேலே அழகாக ஒரு பூ. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நேரில் நீ ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, சரிங்க மேம். இப்போது இந்த தொழில் நம்ம பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் வந்து 2009 நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதை வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ முதலீடு போட்டால் போதும், இது போட்டாவே வந்து நம்ம ஓரளவுக்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்னா, அந்த முதலீடு எவ்வளோ நம்ம போட வேண்டியதாக இருக்கும்? 5000 ரூபா இருந்தால் போதும். ஃப்ளவருக்கு வந்து 1000 ரூபா இருந்தாலே போதும். 1000 ரூபா இருந்தால் ஃப்ளவர்ஸ் எல்லா மெட்டீரியல் வாங்கிக்கலாம். நம்ம இலையிலிருந்து நம்மளுக்கு தேவையான க்ரீன் டேப்பு, அப்புறம் வந்து சிஸ்டர் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ 1000 ரூபாயில் வந்து வாங்கி எல்லா ஃப்ளவர். ஓகே, 1000 ரூபாயில் வாங்கி நம்ம எவ்வளோ லாபத்துக்கு பண்ணலாம்? ஒரு பொக்கே 200 ரூபான்னு விற்றாலே போதும்ல. ஓகே, அதில் 5-6 பூ தானே விற்க போகிறோம். ஆ கரெக்ட், ஒரு 5-6 பூ வச்சுருக்காங்க. இங்கே கூட வந்து அப்படிதான் வச்சு நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஒரே பூவாக வைக்காமல் எல்லா ஃப்ளவரில் கூட ஒவ்வொரு கலந்து வைக்கலாம். இதில் கூட வந்து 3-5 ஃப்ளவர் வச்சுருக்கீங்க. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இதில் இருக்கானா? இங்கே வந்து பேப்பரில் பண்ணியிருக்கீங்க, இதுவும் பேப்பரில் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் அந்த கிளாத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர். ஓகே, 1000 ரூபாய் இருந்தால் இந்த பேப்பர் ஃப்ளார்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். நம்ம விற்கிறோம் அப்படின்னும் போது தாராளமாக வந்து வைக்கலாம், அதிகமாகவே நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ஜுவல்ஸ் மேக்கிங், ஜுவல்ஸ்லாம் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம 10000 ரூபா முதலீடு வைக்கணும், ஏன்னா பேங்கிள்லே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் கல் வச்சு வந்திருக்கு பாருங்க. ஆமாம், இதில் பிளைனும் இருக்குது, சைடில் வந்து கல் வச்சுருக்கு, உள்ளே வந்து கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுங்களா? நம்ம நடுவில் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். இது வந்து பிளைனாக இருக்குது. இதிலே முன்ன மெலிசா வேணும்னா இது தனி பேங்கு. ஓ, ஒன்று ஒன்றையும் தனித்தனி பேங்கெல்லாம் நீங்கள் வாங்கி அதுக்கு என்ன கிறிஸ்டல் நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலராகவும் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து ஃப்ளாக் கலர் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒயிட்டு ஆரேஞ்ச் க்ரீன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடல், நிறைய பேங்கிள்ஸ்லேயே நிறைய மாடல் கிடைக்குது. நம்ம எல்லாத்துக்கும் வாங்கினா முதலீடு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து முதலீட்டை நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க 10000 ரூபாய் இருந்தால் வந்து ஜுவல்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா ஜுவல்ஸில் வந்து வெறும் கிறிஸ்டல் மட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லை, அதில் வந்து சில்க் த்ரெட் இருக்குது, இப்போ ஜுவல் நெக்லஸ் செட் இருக்குது. நெக்லஸில் வந்து நிறைய மாடல் இப்போ வந்திருக்க மாடல் நிறைய இருக்குது. அப்போ மாடல் மாடல் அப்பப்போ மாற பார்த்து நம்ம அப்பப்போ வாங்க வேண்டியதாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜுவல் செட்டுக்கு வந்து நெக்லஸ் செட்டுக்கு வந்து தனியாக கிடைக்கிது, நம்ம வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமிக்கி இப்போ அதுக்கு மேட்சிங்காக கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைங்களா? இதுக்கு மேட்சாக இயரிங் இருக்குது, சின்னதாக வரும். இந்த ஒரே ஒரு பூ மட்டும்தான், இந்த இதுக்கு வந்து இயரிங் வந்து இந்த பூ மட்டும்தான் இயரிங். ம்,
அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து அதையுமே வந்து நம்ம இன்னும் பெருசாக பண்ணணும். பெருசாக பண்ணணும்னா நம்ம தனியாக தான் இதுக்கு மேட்சாக வந்து கிறிஸ்டலில் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்ல பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு சின்னதே போதும் அப்படின்னா அதோடைய வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நேயர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லலிதா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து ஃப்ளவர்லாம் வந்து பேப்பரில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜுவல்ஸ் ஜுவல்ஸ்லேயே வந்து கிறிஸ்டலு, அப்புறம் வந்து தனியாக வந்து நெக்லஸ் செட்டே தனியாக கிடைக்குது, அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஆலோசனைகள் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2272487, மற்றொரு எண் 2272488. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சி எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அழகழகாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் இப்போ இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பாதிச்சிருக்கு, எல்லாரையுமே பாதிச்சிருக்கு, பொருளாதாரத்துலேயும் சரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பாதிச்சிருக்கு மக்களை. நீங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி நீங்கள் பண்ணிக்கிறீங்க, எப்படி வந்து பொருட்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, வெளியே எடுத்துக்கிட்டு போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு கிளாஸ் வெளியெல்லாம் போய் எடுத்தோம். அப்போ நிறைய பேருக்கு வேணுன்றத நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு, பொக்கே, பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு பண்ணோம், அதான். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இன்னும் தொலைபேசி என்ன ஓகே, கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து வீட்டில் இருந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை இந்த இடத்துல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பதிவு செய்வீங்க? நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சா நம்ம எது வேணாலும் செய்யலாம். இது கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டமாக தான் தெரியும். வீட்டில் வந்து எவ்வளோ பிள்ளைங்க வந்து வெளியே போ அனுப்ப மாட்டேன்ற சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் இது கற்றுக்கிறேன், நீங்களே இட்டு போய் கூட விடுங்க, என்னை இட்டு வந்து கூட விடுங்க அப்படின்னு சொல்லலாம். லேடிஸுன்றதால ஜென்ஸுனா பயப்படுவாங்க, லேடிஸுன்றதால கொஞ்சம் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து. கிளாஸ் முடிஞ்சோடனே சொல்லுங்கள் இட்டு போ அப்படின்லாம் இருக்காங்க. கிளாஸ் வந்து நல்லா தான் எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதேமாரி யாரும் கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. அப்புறம் கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து தயங்காமல் கேளுங்க தான் சொல்லுவேன். என்னை பயப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. எத்தனை டைம் ஆனாலும் ஏன்னா இது வரலன்னு நிறைய பேர் வந்து தயங்கி தயங்கி ஐயோ கஷ்டமாக இருக்கும், இன்றைக்கி வருவாங்க தயக்கமாக இருக்குன்னு சொல்லித்தருவேன், திரும்பியும் அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல பார்த்து மறுநாள் அது நம்ம எத்தனை தடி கேட்டாலும் மிஸ் திட்டிடுவாங்களோன்னு பயத்தில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் எத்தனை தடியாக இருந்தாலும் சொல்லி தந்திருக்கேன். வயசான என்னோட வயசான பேசலாம் நேர் ஒருத்தங்க அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் தொலைபாலம். வணக்கம் தொலைபாலம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. என்னோட பேர் மணிகண்டன். எங்க இருந்து பேசு? மண்டகப்பட்டு, மிட்டா மண்டகப்பட்டு. ஓகே, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம் கேளுங்க. வணக்கம், பேசிருக்கறேன் நான். ஆனா முன்னாடி இந்த ஒரு கூடை கூடை கூட சொல்லி கொடுத்தீங்கல, ஒரு இதல மட்டையில செஞ்சு காமிச்சீங்களா, அப்ப பேசிருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் அந்த தொலைபோல் நிகழ்ச்சி பார்த்து இப்பதான் மறுபடியும் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அதாவது இந்த பேப்பர் வகையில இருக்கு இல்லைங்களா, சொல்லி தர எவ்வளவு காலம் ஆகுமா? இந்த 10 டேஸ் பேப்பர் மல்லி பேப்பர் ஐட்டத்தை மட்டும் கத்துக்கணும்னா எவ்வளவு நாள் எடுக்கும்? 10 டேஸ் போதும் சார்.
ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 hour வந்தா போதும். ஆமா. ஓ இப்போ இது தவிர்த்து நீங்க இந்த ஜுவல்லர் ஐட்டம் அந்த அந்த கூடையில எல்லாம் செஞ்சு காமிச்சீங்கள ஒரு வாட்டி அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி தரணும்னா அவர் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 months தொடர்ச்சியா வந்தா போறோமா? ஆமா சார், கண்டிப்பா சார். அவங்களுடைய அவங்க போன் நம்பர் இப்போ வந்து கொடுப்பாங்க சார், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களோட நீங்க தனிப்பட்ட முறையில இந்த விஷயங்கள் நீங்க கேட்கலாம். இன்னும் அழகான விஷயங்கள் நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.